வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 3x3 பிரமிடு கியூபை எப்படி சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை சேர்க்கறது ரொம்ப 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 ஈஸிங்க. இதை சேர்க்கறதுக்கு நீங்கள் வந்து 3x3 கியூப் சேர்க்க தெரியணும், இல்லைனா 2x2 சேர்க்க தெரியணும், இந்த மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. நீங்கள் டைரெக்டாக புதுசாக பார்த்தீங்கன்னா கூட இந்த கியூபை சர்வசாதாரணமாக சேர்த்துடலாம். ஏன்னா இதை ரொம்ப ஈஸியாக சேர்க்கலாம். அதுக்கு என்ன காரணம்னா இதோட கவுண்ட்டு தான், இந்த காயினோட கவுண்ட்டு தான். அதாவது இது உள்ளே எவ்வளோ காயின் இருக்குன்னா 4 கார்னர் பீஸ் இருக்குது. இது வந்து கார்னர் பீஸ்மாங்க, 1, 2, 3, 4 4 கார்னர் பீஸ் இருக்குது. அதுக்குள்ளே மிட் பீஸு, இது ஒட்டினா பார்த்தீங்கன்னா மிட்டு, இது பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். இது வந்து மூவே ஆகாது, இந்த மிட் பீஸை வந்து மூவ் பண்ண முடியாது. அதனால் இது ஒரு 4, 1, 2, 3 இங்கே ஒரு 4, இது ஒரு 4, இது ஒரு 4, 8 ஆச்சா. அதுபோக இந்த இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து எஜ் பீஸ்மாங்க. இது எத்தனை இருக்கும்னா 1, 2, 3 அப்படி இந்த பக்கம் 3, 4, 5, 6 மொத்தம் 6 பீஸு. இது ஒரு 6, இது ஒரு 4, இது ஒரு 4 மொத்தம் 14 பீஸ் தான். இந்த 14 பீஸை நீங்கள் சேர்த்தாலே ஈஸியாக சேர்த்துடலாம். இந்த 14 பீஸ்லேயும் இந்த 4 பார்த்திங்கன்னா இந்த கார்னர் பீஸு ப்ளஸ் இந்த மிட் பீஸு, இதை சேர்க்கறதுக்கு நீங்கள் எந்த ஃபார்முலாமே தேவையில்லை. வெறுமனே ரொட்டேட் பண்ணாலே சேர்ந்துடும். நீங்கள் கடைசியாக சேர்க்கறது கஷ்டப்படமாக இருக்குது. என்னது அப்படின்னா இந்த எச்சி பீஸை சேர்க்கறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கஷ்டமும் கிடையாது. அதை நீங்கள் ஒரு லாஜிக் ஃபாலோ பண்ணிங்கன்னா, லாஜிக் மீன்ஸ் ஒரு ஃபார்முலா, சின்ன ஃபார்முலா ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக சேர்த்துடலாம். இந்த ஃபார்முலா என்ன சொல்லி தரம் பாருங்கள். அதாவது அந்த ஃபார்முலா என்ன மாதிரி ஒர்க் பண்ணும் அப்படின்னா, நீ அந்த ஃபார்முலா ஒரு டைம் ரைட் சைடில் போட்டிங்க அப்படின்னா, அதாவது இந்த இந்த கியூப் என்னவனா ரைட் சைடு போட்டிங்கன்னா இது இங்கே போகும், என்ன இருக்குது ரெட்டு க்ரீனு, இது வந்து இந்த பக்கம் போகும், இந்த ப்ளூ ரெட்டு எங்கே வரும்னா இங்கே வரும், இந்த எல்லோ ரெட்டு இங்கே வரும். அதாவது அப்படி இப்படி ஒரு ரவுண்ட் அடிக்கும், ஆன்டி கிளாக்வைஸில் ஒரு அடிக்கும். இது வந்து எப்படின்னா ரைட் சைடில் ஆரம்பிச்சிங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு இப்படி கொண்டு போனீங்கன்னா, அதே சமயம் இப்படி கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ஆகும். அதாவது இந்த காயினை நம்ம இங்கேயும் கொண்டு போகலாம், இங்கேயும் கொண்டு போகலாம், அதுதான் லாஜிக். இதை ரைட் சைடில் போட்டோம்னா லெஃப்ட்டில் வந்து சர்க்கிள் ஆகும், லெஃப்ட்டில் போட்டோம்னா ரைட் சைடில் சர்க்கிள் ஆகும். அந்த ஃபார்மில் போட்டு கட்ட பாருங்கள். இப்போ இந்த காயினை இங்கே கொண்டு போனால் என்ன சொன்னால், இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடில் போனால் ஃபஸ்ட்டு ஆப்போசிட் சைடில் தான் ஆரம்பிக்கணும். ரைட் சைடில் கொண்டு போனால் லெஃப்ட்டில், லெஃப்ட்டில் அப்படி டவுன் பண்ணும், லெஃப்ட் டவுனு, அப்புறம் இது அப்படி ரைட்டு டவுனு, அப்புறம் லெஃப்ட் அப்பு, கீழே கொண்டு போனால் அப்படி மேலே கொண்டு போயிருங்க, அப்புறம் ரைட் அப்பு. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, கீழே இருந்துச்சு பார்த்தீங்களா க்ரீனு ரெட்டு, அது இங்கே போயிடுச்சு, இங்கே இருந்த ப்ளூ ரெட்டு இங்கே வந்துடுச்சு, இங்கே இருந்த எல்லோ ரெட்டு இங்கே வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, ஆரம்பித்தது லெஃப்ட் சைடில் ஆரம்பிச்சோம். ஏன்னா நம்ம வந்து இந்த பக்கம் போனோன்னா லெஃப்ட் சைடில் தான் ஆரம்பிக்கணும், இது இந்த பக்கம் போனால் ரைட் சைடில் ஆரம்பிக்கணும். இப்போ ரைட் சைடு அதை ஆரம்பிச்சு போட்டோம்னா என்னாகும்னா, இது இங்கே போயிடும், இது இங்கே வந்துடும். போட்டு கட்டுறோம் பாருங்கள். இந்த காயின் இங்கே போகும், இந்த காயின் இங்கே போகும்போது என்ன ஆகும்னா, இப்போ எல்லோ இருக்குது பார்த்தீங்களா, எல்லோ வந்து அப்படி மாறி எல்லோ அந்த பக்கம் போயிடும், ரெட்டு இந்த பக்கம் வந்துடும். இந்த காயின் இங்கே போகும், இந்த காயின் போகும்போது மாறவே மாறாது, இந்த ரெட் அப்படி வெளியில் தான் இருக்கும், இந்த ப்ளூ இந்த பக்கம் போயிடும். அதேபோல் இது இங்கே வரும்போதும் மாறிடும், இந்த க்ரீன் இந்த பக்கம் வந்துடும், ரெட் இந்த பக்கம் வரும். போட்டு கட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் நான் போடும்போது இந்த காயின் ரைட் சைடில் போணுச்சு அப்படிங்கிறனால நான் லெஃப்ட்டில் இப்படி டவுன் பண்ணேன். இப்போ இந்த காயினை நீங்கள் லெஃப்ட் சைடில் பண்ண வேண்டியது அப்படிங்கிறனால நீங்கள் ரைட் சைடில் டவுன் பண்ணும் ஃபஸ்ட்டு. அதாவது என்னென்னா ஒரு டவுனு, அப்புறம் இங்கே ஒரு டவுனு, அப்புறம் இங்கே ஒரு அப்பு, இங்கே ஒரு அப்பு, அவ்வளோதான். இதாங்க ஃபார்முலா, வேறு எந்த ஃபார்முலாம் கிடையாது. இப்போ இதை கொண்டு போகணும்னு நினச்சின்னா, இது லெஃப்ட் சைடுனா அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். இந்த காயினை லெஃப்ட் சைடு கொண்டு போகணும்னா அதுக்கு ஆப்போசிட் ஆரம்பிக்கணும். அப்போ ஆப்போசிட்டில் ஒரு டவுனு, அப்புறம் அந்த லெஃப்ட் சைடில் இன்னொரு டவுனு, பழையபடியும் அதை எடுத்து கொண்டு போயிருங்க. ரைட் சைடில் அப்பு, லெஃப்ட் சைடில் அப்பு. இப்போவும் பாருங்கள் அந்தந்த காயின் அப்படி இப்படி போயிடுச்சு பாருங்கள். ஓகேவா, இந்த ஒரு சின்ன ஃபார்முலா தான். இப்போ வந்து நான் வந்து எப்படி கீபோர்டு சேர்க்கணும்னு சொல்லி தரேன். அதுக்கு மேலே நம்ம இதை நல்லா கழச்சிக்கலாம், எப்படினாலும் கழச்சிக்கோங்க. ஒரு ஒரு நாள் கழச்சிட்டு ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாம் கழச்சாச்சு. நல்லாவே கலஸ்டேன். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, இதை சேர்க்கும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த எஜ் பீஸ் தான், இந்த சாரி எஜ் பீஸில் இந்த கார்னர் பீஸ் தான் சேர்க்கணும். இந்த கார்னர் பீஸ் என்ன இருக்குது, இப்போ வந்து என்ன இருக்குது, இந்த கார்னர் பீஸ் என்னென்னா ப்ளூ க்ரீனு ரெட் அப்படின்னா, இப்போ இந்த உள்ள இருக்குது மிட் பீஸுக்கு நேராக சேர்க்கணும். மிட் பீஸ் என்ன இருக்குது, ப்ளூ இருக்குன்னா இந்த ரொட்டேட் பண்ணி ப்ளூ நேராக அப்படி ப்ளூ மேட்ச் பண்ணுங்கள். இது மேட்ச் ஆகிடுச்சு, அங்கே மேட்ச் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மேட்ச் ஆகிடும். அப்போ இந்த ஒன்று நம்ம சேர்த்தாச்சு. இது சேர்த்ததுக்கப்புறம் இந்த பக்கம் அதே போல் திருப்புங்க. இங்கே என்னது க்ரீன் அப்படின்னா க்ரீன் வர வரைக்கும் திருப்புங்க. வந்துடுச்சு, இங்கே வந்துடுச்சு, இங்கே வந்துடுச்சு, ரெண்டு சேர்த்தாச்சு. அடுத்து இங்கே ரெட்டுனா ரெட்டு வர வரைக்கும் திருப்புங்க. ப்ளூ ரெட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே சேர்த்து அந்த ஒன்று இருக்குது.
ஓகே. இப்போ நம்ம நாலு பீஸுமே சேர்த்தாச்சு. இந்த நாலு பீஸ் சேர்க்கறதுக்கு நம்ம எந்த ஃபார்முலாமே பண்ணல, வெறும்னா ரொட்டேட் தான் பண்ணோம். பாருங்கள் இந்த இடத்துல ஒரு டைமண்ட் மாதிரி சேஃப் ஆகிடும், டைமண்ட் மாதிரி வந்துடும். சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம முதல் ரவுண்டு முடிச்சாச்சு. ரெண்டாவது என்ன பண்ணோம்னா, இந்த மிட் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, மூணு பீஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த மூணு பீஸையும் ஒரே கலரை மாற்றணும். அதாவது இப்போ இங்கே ரெட் இருக்குன்னா இங்கேயும் ரெட்டு, இங்கேயும் ரெட்டு. இங்கே எல்லோ இருக்குன்னா இங்கே ஆல்ரெடி எல்லோ இருக்குது, இந்த ரெண்டு பக்கம் எல்லோ. இப்படி சேர்க்கணும். அது பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், இப்படி ரொட்டேட் பண்ணினாலே இந்த எல்லோ மாதிரி இங்கே எல்லோ வரைக்கணும். ரொட்டேட் பண்ணால் எல்லாம் நான் எல்லோ வந்துடுச்சு. சில நேரம் வராது, ஏன்னா இப்போ வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் சேர்க்கும் போதே வந்துடுச்சு. இப்போ ஒரு வேளை இப்படி இருக்குது, இந்த இடத்துல எல்லோ இருக்குது, நீங்கள் எல்லோ சேர்க்கணும் போய் திருப்பினீங்கன்னா என்ன ஆகும்னா எல்லோ வராது, ரெண்டு இடத்துல வரும். இங்கே ரெண்டு இடத்துல வந்துட்டுனா இங்கே வராது. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த கலர்லாம் எங்கே சேரணுமோ அங்கே தான் சேரணும். ஓகே, அங்கே தான் சேரும். ஓகேவா. இப்போ நமக்கு வந்து இப்போ வந்து ப்ளூ சேர்க்கணும்னா இங்கே ப்ளூ இருக்குது, இங்கேயும் ப்ளூ வந்துடுச்சு, ப்ளூ சேர்ந்துருச்சு. இப்போ வந்து இது கரெக்டாக ப்ளூ இந்த பக்கம் தான் வரும் அப்படிங்க நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு வேளை வராது அப்படின்னா நீங்கள் வேறு கலர் மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரு வேளை நீங்கள் வந்து இந்த ஒரு வேளை நீங்கள் வந்து எல்லோ சேர்க்க ஆரம்பிச்சு ட்ரை பண்ணிங்கன்னா எல்லோ வந்திருக்காது. இப்படி சுற்றி ஊற்றி பார்ப்பீங்க, என்னடா எல்லோ இல்லை அப்படின்னா நீங்கள் க்ரீன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், க்ரீனும் வராது. அப்போ இந்த இடத்துக்கு வரக்கூடிய கலர் வந்து என்னென்னா எல்லோ தான். அது நீங்கள் ரெண்டு மூணு டைம் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லோ இல்லை, க்ரீன், ப்ளூ, ப்ளூ இங்கே சேர்ந்துருச்சா. இப்போ சேர்ந்த உடனே ஆப்போசிட்டில் போங்க. இங்கே சேரும்போது இந்த ரோ ஃபுல்லாக கரெக்டாக சேர்ந்துருக்கும். ஓகே, அப்படியே ஆப்போசிட்டில் போயிடலாம். இங்கே சேர்ந்துருச்சு, இதுக்கு ஆப்போசிட்டில். அதாவது இந்த பக்கம் ரெண்டு ரெட்டு, ரெண்டு எல்லோ, ரெண்டு க்ரீன் வந்துருச்சு. அப்போ இங்கே என்ன வரணும், க்ரீன் வரணும். க்ரீன் வர மாதிரி இங்கே திருப்புங்க, எல்லோ, க்ரீன். அவ்வளோதாங்க, சேர்ந்துருச்சா. இந்த பக்கம் ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. அதாவது ஒரு டைமண்ட் மாதிரி இருக்கும், டைமண்டு, 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 இங்கும் டைமண்டு, 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 டைமண்ட். இப்போ நமக்கு என்ன செய்யணும்னா, நம்ம இந்த ஆறு பீஸை மட்டும் சேர்த்தா ஈஸியாக சேர்த்து முடிச்சிடலாம். இந்த ஆறு பீஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, சேர்க்கறதுக்கு என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் ஏதாவது சூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து ஒரு ரெட் கலர் பிடிக்குங்கன்னா, ரெட் கலரில் டிஃபால்ட்டாகவே ரெண்டு சேர்ந்துருக்கு, அதனால் உங்களுக்கு இதை சொல்லித்தரணும் அவசியம் இல்லை, வேறு எதுனா எடுத்துக்கிறேன். ஏன்னா இது ஈஸியாக சேர்த்துடலாம், அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமான கலர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஓகே, க்ரீன் எடுத்துக்கலாம். க்ரீனில் தான் எதுவுமே சேரலை, நீ கூட ஒன்று சேர்ந்துருக்கு. எல்லோ, ஓகே, எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று சேர்ந்துருக்கு. பரவாயில்ல, உங்களுக்கு சேர்க்கலனா அதே ஃபார்முலாக சேர்ந்துருங்க. இப்போ நம்ம எல்லோ எடுத்துக்கலாம். எல்லோவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒன்று சேர்ந்துருக்குது. நீ என்ன செய்யணும்னா, ஏதாவது ஒரு பிடிச்ச கலரில் ரெண்டே ரெண்டு காயின் மட்டும் சேர்க்கணும். இப்போ வந்து ப்ளூ எடுத்துருக்கோம்னா ப்ளூவில், ஓகேங்க, இதில் எதுவுமே சேரல. இது உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போ இது எடுத்தோம்னா நீங்கள் காம்படிஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் இதை நீ ஈஸியாக எடுத்துடலாம், ஏன்னா ரெண்டு ஆல்ரெடி சேர்ந்துருக்குது. ஆனால் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது எல்லா ப்ராப்ளிட்டியும் காட்டணும் அப்படிங்கிறதே நான் கஷ்டமானதை எடுத்துக்கிறேன். ஓகேவா, சேராத பாகத்தை எடுத்து சேர்த்து காட்டுறேன். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஏதாவது பிடிச்ச பக்கத்தை எடுத்துகிட்டு இப்போ ப்ளூ எடுத்துருக்கோம், ஏதாவது ரெண்டு பக்கம் நீ சேர்க்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இப்போ இந்த இடத்துக்கு என்ன வரணும், ஒரு ப்ளூ, எல்லோ. ப்ளூ எல்லோ எங்கே இருக்குன்னு பாருங்கள், அந்த இருக்குது. இந்த காயின் இங்கே வரணும், ப்ளூ எல்லோ இது இங்கே வரணும்னு நினச்சின்னா எந்த காயின் போகணுமோ அந்த காயினை பாட்டத்தை கொண்டு போயிருங்க. ஓகேவா, இந்த காயின் இங்கே போகணும். இங்கே நமக்கு அந்த ஃபார்முலா போட்டால் என்ன ஆகும், ஒரு வேளை லெஃப்ட்டில் போட்டால் ரைட்டில் சுற்றி வரும், ரைட்டில் போட்டால் லெஃப்ட்டில் சுற்றி வரும். இப்போ இந்த காயினை இப்படி போனால் அழகாக சேர்ந்துருது. ஓகேவா, அப்போ இது லெஃப்ட்டு, இது லெஃப்ட்டில் வரணும் நினச்சிடணும், நீங்கள் ரைட்டில் ஆரம்பிக்கணும். ரைட்டு டவுனு, லெஃப்ட்டு டவுனு, ரைட் அப்பு, லெஃப்ட் அப்பு, இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துருச்சு. ஓகேவா, ப்ளூவில் ஒன்று சேர்ந்துருச்சு. இதுவும் இந்த ரெண்டு ஏதாவது ஒன்றே ஒன்று மட்டும் சேருங்க. அது என்ன சேர்க்கலாம்னா, இப்போ இந்த இடத்துக்கு என்ன வரணும், ஒரு க்ரீனு, ஒரு ப்ளூ. க்ரீன் ப்ளூ எங்கே இருக்குன்னு பாருங்கள், அந்த இருக்குது. இந்த க்ரீன் ப்ளூ நம்ம வந்து இந்த ப்ளூ தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். அதுக்கு தேவையான காயின் இந்த இடத்துல என்ன வரணும், க்ரீனு, ப்ளூ. அது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. இப்போ இந்த காயின் இங்கே அனுப்பலாம். அப்போ இந்த காயின் நல்லா பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம அனுப்பக்கூடிய காயின் பாட்டத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. நமக்கு இப்படி பிரமிட் வச்சுன்னா இந்த கீழே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இப்போ இந்த காயினை இங்கே அனுப்பினா என்ன, இப்படி ரொட்டேட் பண்ணாலே அழகாக போயிடும். ஓகேவா, இப்போ ரொட்டேட் பண்ணும்போது போகுதுங்கன்னா, இப்போ இது இந்த பக்கம் போகணுன்னா சில நேரம் என்ன ஆகும்னா இப்படி ரொட்டேட் பண்ணால் போகாது. அப்படி போகாத சமயத்தில் நீங்கள் இந்த இடத்துல சேர்க்கணும்னா என்னம்மா செய்யணும், அப்படி இந்த பக்கம் அப்படி மொத்தமாக திருப்பிடுங்க. மொத்தமாக திருப்பிட்டு இங்கே வச்சு இப்படி சேர்த்திங்கன்னா அழகாக சேரும். இப்போ நமக்கு டிஃபால்ட்டாக சேர்ந்துட்டு, அதனால் அது கன்ஃபியூஷன் வேண்டாம். நான் அதை நான் தனியாக நோட்டையும் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த காயின் இங்கே போனால் ரைட்டில் போனால் நீங்கள் வச்சுனோம் லெஃப்ட்டில் ஆரம்பிக்கும் அந்த ஃபார்முலா. லெஃப்ட்டு டவுனு, அப்புறம் ரைட்டு டவுனு, லெஃப்ட்டு அப்பு, ரைட்டு அப்பு, சேர்ந்துருச்சா. இப்போது நம்ம பிடிச்ச கலர் என்னது, ப்ளூ எடுத்தோம், ப்ளூவில் வந்து ரெண்டு சேர்த்துட்டோம். ரெண்டு சேர்த்தவொன்னா மூணாவது சேர்க்க நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா, இந்த காயினுக்கு அப்படி பின்னாடி, இந்த பக்கம் பின்னாடி இதை வந்து இப்படி டவுனில் பிடிச்சிங்க. ஓகேவா, இப்போது சேர்த்த ரெண்டு பக்கம் சேர்த்த காயினை பாட்டத்தில் வச்சுட்டு, சேராத காயினை நம்மளை பார்க்க வச்சு இப்படி பாட்டத்தில் இருக்கணும். இங்கே என்ன இருக்குன்னா ஒரு ப்ளூ க்ரீன் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குன்னு பாருங்கள்,
ஆப்போசிட்டில் இந்த எஜ் பீஸ் பாருங்கள், இந்த கார்னர் பீஸ் பாருங்கள், எஜ் பீஸில் என்ன இருக்குது, இங்கே என்ன இப்போ இருக்குன்னா எல்லோ ரெட் இருக்கு, ஆனால் என்ன வரணும்னா ஒரு க்ரீனு ஒரு எல்லோ வரணும். இந்த க்ரீன் எல்லோ எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஒரு வேளை இந்த நமக்கு டிஃபால்ட்டாகவே இங்கே வந்துடுச்சு, இங்கே வரலை வேறு எங்கேயாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இங்கே சேர வேண்டிய காயினை நம்ம இங்கே கொண்டு வரணும், நமக்கு டிஃபால்ட்டாகவே இப்படி வந்துடுச்சு. நான் உங்களுக்கு உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிட்டு கழிச்சு காட்டுறேன், இப்படி பண்ண காயின் இல்லாமல் வேறு ஏதாவது காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு காயின் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ரெட்டு ப்ளூ இருக்குது. இப்போ ரெட்டு ப்ளூ சேர்க்காமல் என்னச்சுன்னா ரிவர்ட்ஸ் இப்படி பிடிச்சிக்கிட்டு சேர்ந்த காயின் பின்னாடி இருக்குது, சேர வேண்டிய அதாவது பெண்டிங் இருக்கிறது மட்டும் பாட்டத்தில் வச்சுட்டு இந்த இடத்துக்கு என்ன காயின் வரணும்னா இந்த ரெண்டு காயின் நீங்கள் சேர்க்கக்கூடாது. இந்த ரெண்டு காயினை சேர்க்காமல் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா இங்கே என்ன வரணும்னா ஒரு எல்லோ ஒரு க்ரீன், இந்த எல்லோ க்ரீன் காயினை இங்கே வர வைக்கணும். ஓகேவா, எதுக்காண்டி இங்கே வர வைக்கணும்னா நீங்கள் இந்த காயினை சேர்த்தா மட்டும்தான் இந்த மூணையும் நீங்கள் வந்து ஃபார்முலா போட்டு சரி பண்ண முடியும். அதனால் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா திரும்ப 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 கலைஞ்சிக்கிட்டே இருக்கும். கலையாமல் இருக்கன்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு சேர்க்கணும், ரெண்டு சேர்த்ததை இப்படி இப்படி மாற்றி பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துக்கு இந்த காயினை வர வைக்கணும். ஒருவேளை டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு இந்த காயின் சேர்ந்து வந்துச்சுங்களா, இந்த மூணு இந்த பக்கம் க்ரீனு இந்த பக்கம் எல்லாம் டிஃபால்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு அவ்வளோ இல்லை, கடைசி ஸ்டெப் போயிடலாம். ரெண்டாவது ஸ்டெப் என்னச்சுன்னா இந்த இடத்துல என்ன காயின் இருந்தாலும் இதை கலைச்சிட்டு இந்த காயினை தாங்க கொண்டு வரணும், சாரி இங்கே சேர வேண்டிய காயினை கொண்டு வரணும். இங்கே என்ன வரணும், ஒரு எல்லோ க்ரீன், எல்லோ க்ரீனுங்க இருக்குது இந்த காயின், இந்த காயினுங்க கொண்டு வரணும். நினச்சிங்கன்னா நீங்கள் காயின் எந்த காயின் போதோ அந்த காயினை பார்த்து பிடிச்சிங்க. ஓகேவா, இந்த காயினை இங்கே கொண்டு போகணும். இது ரைட் சைடில் போனால் நீங்கள் நினச்சிக்கணும் அதே ஃபார்முலா தான், ரைட் சைடில் போனால் அதுக்கு ஆப்போசிட்லேருந்து ஆரம்பிக்கணும், லெஃப்ட்டு டவுனு ரைட்டு டவுனு லெஃப்ட்டு அப்பு ரைட் அப்பு இப்போ போயிடுச்சு. ஓகேவா, நம்ம வந்து பழைய மாதிரி இது வந்துருச்சு, நமக்கு தேவையான இப்படி நீங்கள் மாற்றணும், இந்த ஸ்டெப் மாற்றணும் அப்படிங்கிறாலும் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் போட்டு காட்டணும். ஒருவேளை இதை வரல அப்படின்னா ஓகேவா, இப்போ இப்படி வச்சுக்கிட்டு இப்போ இந்த காயினை நீங்கள் கொண்டு போகணும். இந்த பக்கம் இந்த காயினை அங்கே கொண்டு போக உங்களால் முடியாது. நம்மளால் என்ன முடியும்னா இங்கேருந்து இங்கே கொண்டு போகலாம், அப்படிலாம் இங்கேருந்து இங்கே கொண்டு போகலாம். அப்போ இங்கே கொண்டு போனால் நினச்சிங்கன்னா இந்த டாப் மட்டும் அப்படியே ரொட்டேட் திருப்பி பண்ணிடுங்க. இப்படி திருப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம், இதை இங்கே கொண்டு போகலாம், இதையும் இங்கே கொண்டு போகலாம். இப்போ திருப்பி பாருங்கள், அழகாக சேருது. ஒருவேளை நீங்கள் திருப்பும்போது உங்களுக்கு எப்படி இருக்கலாம்னா நான் சும்மா சாம்பிள் பண்ணி காட்டுறேன். ஒருவேளை இப்படி இருக்குது, இந்த பக்கம் சேர்க்க கொண்டிருக்கீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சேராது, இப்படி மாற்றிருக்கோம். அப்படி மாறி இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், இந்த பிரமிடை அப்படியே உங்களுக்கு தேவையான மாதிரி எந்த சைடு வச்சா கரெக்டாக மேட்ச் ஆகாத திருப்பிக்கிடுங்க. இப்போ இந்த பக்கம் அழகாக சேரும். ஓகே, அப்போ சேரணும் நினச்சினா அதே ஃபார்முலா. இப்போ லெஃப்ட் சைடில் சேரணும் நினச்சினோ நீங்கள் ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும், ரைட்டு டவுனு லெஃப்ட்டு டவுனு ரைட் அப்பு லெஃப்ட் அப்பு. இப்போ இங்கே சேர்ந்துடுச்சு, சேர்ந்தோன்னு நினச்சினோ அந்த பிரமிடை பழையபடி அதே இடத்துக்கு கொண்டு போயிடணும். அப்படி தெரியும், இப்போ எதுவுமே கலைஞ்சிருக்காரு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், கீழே ரெண்டு சேர்ந்துருச்சு, இங்கேயும் சேர்ந்துருச்சு. டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்து இந்த மூணு ஸ்டெப் பண்ணலாம். அதாவது இந்த மூணு காயினை இடம் மாற்றினா மட்டும் போதும். இந்த மூணு காயினை இடம் மாற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. சில நேரம் உங்களுக்கு எப்படின்னா இப்போ எப்படி இருக்குன்னா இதுவும் சேரலை, இதுவும் சேரலை, இதுவும் சேரலை. ஒரு வேளை உங்களுக்கு என்ன செஞ்சுருக்குன்னா இதில் வந்து சேர்ந்த கரெக்டான காயின் இருக்கலாம், அதாவது இந்த பக்கம் ரெட்டு இந்த பக்கம் க்ரீன் இருந்துச்சுன்னா நினச்சிங்கன்னா இதே ஃபார்முலா போட்டு கலைச்சிக்கணும். ஏன்னா இது இது ஏதாவது ஒரு காயின் சேர்ந்துருந்தால் கரெக்டாக வராது, நீங்கள் கலைச்சால் தான் வரும். ஓகேவா, மூணுமே சேராமல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் சேர்க்க முடியும். அதனால் ஒருவேளை கரெக்டாக இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா ஒரு டைம் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கலைஞ்சிரும். ஓகேவா, இப்போ நமக்கு அழகாக வந்துருச்சு. இப்போ இப்படி வந்தால் என்ன ஆகுனா ஒரே ப்ராபபிலிட்டி தான், ஒன்று ஒரு பக்கம் டிஃபால்ட்டாக ஒரே கலரில் இருக்கும், ரெண்டு பக்கம் கலர் சேராமல் இருக்கும். இப்படி இருக்கும்போது நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கலர் சேர்ந்த பக்கம் இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்து லெஃப்ட் சைடில் வச்சுட்டு, லெஃப்ட் சைடோ ஆர் ரைட் சைடோ ஏதோ ஒரு சைடு அந்த சைடு வச்சுட்டு பாட்டத்தில் இப்படி இப்படி மட்டும் வைக்கக்கூடாது, அதாவது இந்த ஒரே கலர் இருக்கிறது பாட்டத்தில் வைக்கக்கூடாது. ஒன்று இப்படி வைக்கலாம், இல்லைன்னா இப்படி வைக்கலாம். இப்படி வச்சுட்டு இந்த காயினை அது ரொட்டேட் பண்ணி பாருங்கள், இப்படி வச்சுட்டு இந்த காயினை ரொட்டேட் பண்ணி பாருங்கள். அதாவது இந்த சேர்ந்த காயினுக்கு ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே சேர்தான்னு பார்த்தீங்கன்னா சேரலை, அப்போ அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ என்ன செய்யணும்னா இது ரைட்டில் இல்லாமல் லெஃப்ட்டில் வச்சுங்க, லெஃப்ட்டில் வச்சுட்டு இப்படி திருப்பி பாருங்கள். இப்போ சேர்றது பார்த்திங்கன்னா கரெக்டாக, அப்போ சிம்பிளுங்க. இப்போ நான் வந்து நமக்கு என்ன செய்யணும்னா ஃபார்முலா லெஃப்ட்டில் போடணுமா ரைட்டில் போடணுமானா இப்போ இந்த காயினு இங்கே போனால் கரெக்டாக சேருது. அப்போ என்ன போகணும், இது லெஃப்ட்டில் போனால் என்ன செய்யணும், ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். இந்த ஒரு ஃபார்முலா போட்டிங்கன்னா அழகாக சேர்ந்துருப்பாங்க, ரைட் சைட்லேருந்து ரைட்டு டவுனு லெஃப்ட்டு டவுனு ரைட் அப்பு லெஃப்ட் அப்பு அழகாக சேர்ந்துச்சு பாருங்கள், சிம்பிள் தாங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது வேறு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்கள், வேறு எதுவும் ப்ராபபிலிட்டி வந்தால் சொல்லுங்கள், நான் தனியாக வீடியோ கூட போடுறேன். ஏன்னா இந்த கியூப் சேர்க்கும் போது மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு. இல்லை வராத ப்ராபபிலிட்டி எதுவும் வந்துச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையுமே வந்து பேசி சரி பண்ணிட்டேன்.
உங்களுக்கு எதுவும் வந்துச்சுன்னா வீடியோவில் எந்த டைமோ எந்த இது சேரலை அப்படின்னு சொல்லுங்கள், நான் சரி பண்ணுறேன். இது இல்லாமல் நம்ம சேனலில் 2x2, 3x3, 4x4, 5x5 எல்லா டைப்பான இதுவும் நம்மகிட்ட இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா அதை வியூ பண்ணிக்கிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எதாவது கமெண்ட் செக்ஷனில் எதுவும் பிடிச்சிருந்துன்னா உங்களோட நீங்கள் நினைக்கிறத எழுதிட்டு போங்க. இப்படி இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.